வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேமியா பாயசம், அதுக்கப்புறம் வந்து சிம்பிளான சமையல் தான். வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் மாதுளம்பழம் போட்ட ரசம், அவரைக்காய் வந்து தேங்காய் போட்ட கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இந்த பக்கம் வந்து வெங்கலக்கடாய் வச்சுருக்கேன், இந்த பக்கம் கல்ச்சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்கலக்கடாய் வச்சுருக்கேன்னா, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான், நெய்யில் வந்து ஒரு பிரட்டை பிரட்டிக்கலாம். சேமியா வந்து நெய்யில் ஒரு வாட்டி வறுத்துட்டேன், இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பால் விட்டுக்கலாம். மூடி வச்சுக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கர்ச்சட்டி நல்லா காஞ்செடுத்து, அதுக்கு கடுகு, 2 வெந்தயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பில, அப்புறம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தோம், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து பாலே வேக வச்சுக்கலாம் நாம். இது வந்து காய்ச்சின பால் தான். வச்சுட்டு மூடி வச்சிடறேன், வேகட்டும். வெண்டைக்காய் வந்து வதங்கிருக்கு, கொஞ்சமாக வந்து புளி தண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுக்கலாம். சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய சாம்பார் பொடி என்ன காரம் இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளித்தண்ணி விட்டு பாருங்க, நல்லா கொதிச்செடுத்து சாம்பாருக்கு தோரம் பருப்பு, இந்த கரண்டியில் 1 கரண்டி வேக வச்சுருந்தேன், அதை விட்டுறேன். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இந்த புளியோட எருப்பு எடுக்க வெல்லம் சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனே நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடிட்டு ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த பாயசம் வந்து பொங்கிடுது பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓப்பன்லேயே வந்து நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதாவது கசக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் புளித்தண்ணி, ரசப்பொடி கொஞ்சம், நல்லா 1 ஸ்பூனுக்கு ரசப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி விட்டு நல்லா கொதிச்செடுத்த ரசம், இப்போ வந்து பருப்பு ஜலம் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதை விடுறேன். இது வந்து பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே வந்து ரசம் கொதிச்சா நல்லா இருக்காது, அதனால் பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாயசத்துக்கு ஏலக்காயும் சேர்த்துடலாம். நான் மிச்சர் இந்த பாலையும் விட்டுட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கணும். மில்க் மேட் தான் சேர்க்க போகிறோம், அதனால் சர்க்கரை சும்மா ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன் நான். பிறகு ரசம் பொங்கிடுத்து நான் இறக்கிடுறேன். 1 ஸ்பூன் நெய் விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ரசம் இறக்கி வச்சுட்டு நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஒரே 1 மாதுளம்பழம் எடுத்து அதை வந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். அது தண்ணியெலாம் எதுவுமே விடாமல் அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை விடுறேன்.
மாதுளம்பழம் ஜூஸ் ரசம் வந்து ரெடி ஆயிடுது. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய மாதுளம்பழம் ஜூஸ் ரசம் வந்து ரெடி ஆயிடுது. இதையும் வந்து மூடி ஓரமாக வச்சிடலாம். நாம் இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கு, அது காஞ்சிடுத்து நம்ம வந்து அவரைக்காய் கறி தான் வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாயசம் நல்லா கொதிச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூனை வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா. கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் பாயசம் நான் கொதிச்சுடுத்து இப்போ வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துலாம். முந்திரி பருப்பு வந்து வறுபட்டுருக்கு, பாயசத்தில் விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய பாயசமும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து அவரைக்காய் தான். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட்டோம்னா வந்து அவரைக்காய் கறியும் ரெடி ஆகிடும். நமக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுருவோம். அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு. ஸோ தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய தேங்காய் போட்டு அவரைக்காய் கறி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் களத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், மாதுளம்பழம் ரசம், சேமியா பாயசம், அப்புறம் அவரைக்காய் வந்து தேங்காய் போட்டால் கறி. மாதுளம்பழம் ரசம் பண்ணி பார்க்கலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்பயும் போல தான், நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு அந்த ரசத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்குங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா பாயசம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே பண்ணுறது தான் கண்டென்ஸ் மில்க் விட்டு. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலனா ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல், அப்புறம் வந்து சித்ரா முரளிஸ் கிச்சன், ரெண்டு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.